ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஃபேஷன் சிஸ் ப்ரொஃபஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு கெயின் அ ஹெல்த்தி வெயிட் வித்தவுட் பேட் ஃபேட், நான் ஃபேட், அதாவது கெட்ட கொழுப்புகள் இல்லாமல் நம்மளோட உடம்பில் எப்படி உடல் எடையை கூட்டலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த சேனலில் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்துட்டு என்னென்ன பருப்புகள்லாம் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத ஆன் ஸ்க்ரீனில் கொடுத்துறேன், ப்ளஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆன் ஸ்க்ரீனில் உங்களுக்கு இங்கிலீஷ்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தமிழ்லையும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், அளவுகளோடு கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பருப்புகளை எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். மொத்தமாக சேர்ந்து வறுக்கும்போது ஒன்று வறுப்படும், ஒன்று கறியிடும். ஸோ தனித்தனியாக வறுத்து எடுத்துருக்கோம். அதே மாதிரி அதிகமாக கொழுப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கேஷ்யூஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க, வேண்டாம்னு நினைக்கிறவங்க கேஷ்யூ அப்படி அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுற ஸ்போர்ட்ஸ் பர்சன், நிறைய வேலை பார்க்குறவங்க அப்படின்னா இந்த பவுடரை வந்துட்டு நீங்கள் நல்லா கூலாகவே காய்ச்சி குடிக்கலாம். அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பால்லையோ செஞ்சு குடிக்கலாம், அல்லது உருண்டையாக பிடிச்சி குடிக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் வறுத்துட்டு நல்லா காய வச்சுக்கணும், அப்போ தான் நமக்கு ஃபைன் பவுடராக வரும். ஒருவேளை நீங்கள் அது சூடோடே நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா ஃபைன் பவுடராக வராது, பேஸ்ட் போல் வந்துடும். அதனால் வறுத்தெடுத்து அந்த சூடு நல்லா போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா காய வச்சுக்கணும். காஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம பேஸ்ட் பவுடர் பண்ணணும். இதை நீங்கள் டெய்லி காலையிலையும் எடுத்துக்கலாம், அல்லது காலை மட்டும் எடுத்துக்கலாம், அல்லது காலை மாலை ரெண்டு வேளையும் கூட எடுத்துக்கலாம். ஆனால் இது ரொம்ப சத்து தான், உங்களுக்கு வந்துட்டு சத்து வேணும், சத்து கம்மியாக மெல்லிய தோற்றமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு நம்ம இப்போ அப்படியே மிக்சரை ஒரு மிக்சரில் போட்டு ஃபைன் பவுடராக எடுத்துக்க போகிறோம். இது வந்துட்டு நமக்கு நீங்கள் மெஷினில் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம், மெஷினில் கொடுத்தா உங்களுக்கு ஃபைன் பவுடராக கிடைக்கும். ஆனால் நம்ம இப்போ வீட்டு மிக்சர்லேயே போட்டு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் மிக்சரில் போடும்போது என்னாகும் அப்படின்னா மிக்சர் கிரைண்டர் வந்துட்டு நமக்கு ஃபைன் பவுடராக தராது. ஸோ அதை நம்ம வந்துட்டு அந்த பவுடரை அரிப்பு வச்சு சளிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கிறேன். இந்த பவுடரை நீங்கள் டெய்லி வந்துட்டு பாலில் போட்டு சாப்பிட்லாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன், எப்படி போடணும் அப்படின்னு பாருங்க. நமக்கு ஃபைன் பவுடராக கிடச்சிருக்கு. நான் வந்துட்டு ஃபைன் பவுடர் இல்லாமல் நம்ம அரைச்சி எடுத்தோம்ல, அதை வச்சு, அதாவது ரொம்ப பவுடராக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் அரைச்சி எடுத்த குறைன்னு இருக்கிற மாவில் நான் வந்து இது வந்து கூழ் கருப்பட்டி. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கருப்பட்டியை சிறு சிறு துண்டுகளாக போட்டுக்கலாம், போட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து அந்த கூழ் கருப்பட்டியை போட்டு அதிலையே பிசைஞ்சிக்க போகிறேன். அப்போ இது நமக்கு நல்ல ஒரு உருண்டை போல் வரும். இதை வந்துட்டு நீங்கள் டெய்லி சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ரொம்பவே சத்து. இல்லை கருப்பட்டி சேர்க்க மாட்டேன் அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் தேன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பட் சுகர் ஆட் பண்ணாதீங்க, அது அவ்வளோ நல்லது இல்லை ஹெல்த்துக்கு. இந்த உருண்டை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஒன்றே ஒன்று சொல்ல மறந்துட்டேன், கார்டமம் நான் யூஸ் பண்ணேன், அதாவது ஃப்ளேவருக்கு வேண்டி நான் வந்துட்டு ஏலக்காய் போட்டிருக்கேன். அதை நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், ஆன் ஸ்க்ரீனில் கொடுக்க மறந்துட்டேன். இப்போ நமக்கு இந்த ஃபைன் பவுடராக வந்துட்டு இந்த ஃபைன் பவுடரில் இருக்கிற சூடு நல்லா ஆறுற அளவுக்கு நம்ம இதை காய வச்சு தான் எடுத்து ஸ்டோர் பண்ணணும். அப்படியே சூடோடு வச்சிங்க அப்படின்னா அப்படியே கட்டி கட்டியே ஆகிரும். கேஷ்யூஸு வால்நட்லாம் போட்டிருக்கனால கண்டிப்பாக அரைக்கும் போதும் கட்டி கட்டி ஆகும், நீங்கள் தான் உதுத்து எடுத்துக்கணும். இப்போது இந்த பவுடரை வந்துட்டு நம்ம எதில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் கண்ணாடி ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கும். நான் வந்துட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கிறேன். ஏர்டைட் கண்டெய்னரோ இல்லை கண்ணாடி ஜாரோ உங்களுக்கு காற்று புகாத அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ நான் இந்த ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதை நீங்கள் டெய்லி காலையில் சாப்பிடலாம். இப்போது எப்படி சாப்பிட்ணும்னு சொல்லிடுறேன். ஒரு கிளாஸ் அளவு பாலுக்கு ரெண்டு ஸ்பூனுன்னா அந்த பொடியை நீங்கள் போட்டு எடுக்கலாம். பாலை வந்துட்டு அடுப்புலேருந்து சூட்டோடே நீங்கள் எடுத்து இதில் போட்டிங்க அப்படின்னா அந்த பொடி வந்துட்டு கட்டி கட்டியாக திரிஞ்சிடும். அதனால் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா பால் வந்துட்டு இதில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு காய்ச்சுங்க கொதிச்ச பாலை. அப்போ தான் உங்களுக்கு கட்டி விழாமல் இருக்கும். இதை நீங்கள் டெய்லி காலையில் மாலையில் ரெண்டு வேளையும் குடிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த காலத்தில் யாருக்குமே உடம்பு வைக்க மாட்டேக்கு அப்படிங்கிறதான் சில பேருக்கு கவலையாக இருக்குது. உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூட பயனுள்ளதாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து என்ன மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ண மறக்காதீங்க. பை, டேக் கேர்.